அண்மை செய்தி. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக 3 யூனிட்டுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மின் விநியோகம் தடைபடுவதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது மின் உற்பத்தியானது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி அனல் மின் நிலைய 3 அலகுகளில் உற்பத்தி நிறுத்தம் காரணமாக 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்படைந்திருக்கிறது. முக்கிய தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் ஜெயமா. தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் 5 யூனிட்டுகள் மூலம் தலா 210 மெகாவாட் வீதம் 1080 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக அவ்வப்போது மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து பிரத்யேக கப்பல் மூலம் நிலக்கரி கொண்டு வரப்பட்டு 5 யூனிட்டுகளிலும் மின் உற்பத்தி செய்து வந்த நிலையில் தற்போது நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1, 3, 5 ஆகிய யூனிட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த யூனிட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் 630 மெகாவாட் மின் உற்பத்தி தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனல் மின் நிலையத்தில் உள்ள 2 யூனிட்டுகள் மூலம் 420 மெகாவாட் மின் உற்பத்தி தற்போது செய்யப்பட்டு வருகிறது. அங்குள்ள அனல் மின் நிலைய ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிலக்கரி வந்து மத்திய அரசு முறையாக வழங்கப்படாத காரணத்தால் தான் இங்கு தற்போது அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். ஹேமா,